என்டர்டெயின்மென்ட் சேனல் நான் உங்கள் கவின்மலர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 90s கிட்ஸோட மெமரி டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்ட் 90s கிட்ஸோட டேப் ரெக்கார்ட் 90s கிட்ஸ் யாராவது பாக்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அவங்களோட சைல்ட்ஹூட் மெமரிஸ் தான் நான் இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்த காலத்துல எப்படி ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி வச்சு கேக்குறோமோ அந்த காலத்துல எல்லாமே வந்து டேப் ரெக்கார்ட் தான் இது வந்து பாட்டு கேக்குற ஒரு மெஷின் சோ அந்த டேப் ரெக்கார்டை எப்படி ஆபரேட் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த ரெண்டு பட்டன் ஐ மீன் இந்த ரெண்டு பட்டன் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் மோட் உள்ள ஒரு பட்டன் இந்த பட்டன் வந்து அந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மூலமா தான் அவங்க ரெக்கார்ட் பண்றதெல்லாம் கேட்பாங்க அவங்க வந்து பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த டேப் ரெக்கார்டர் ரெக்கார்டிங் மோட் இருக்கு இப்படி ஓபன் பண்ணா கேசட் போடலாம் கேசட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் கேசட் இந்த டேப் ரெக்கார்டரோட கேசட் ஆக்சுவலி இது வீணா போயிடுச்சுங்கிறது மிஷின் வேலை செய்யல இல்லை நிறைய கேசட் இருக்கும் அதெல்லாம் எங்கள் தாத்தா இப்போ தான் போட்டாங்க குப்பையில் போட்டாங்க ஸோ இதுதான் அதோட கேசட் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த டேப்பர் இந்த டேப் இருக்குல்லையா இதை வந்து அந்த கேசட்குள்ள பென்சில் வச்சு மாட்டின அனுபவங்கள்லாம் கஷ்டப்பட்டு நம்ம மாட்டியிருப்போம் இல்லையா அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இதுதான் வந்து கேசட் இந்த டேப் இந்த கேசட்டோட டேப் ஸோ இப்போ கேசட்னா என்னன்னு பார்த்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா டெக் இதில் தான் வந்து வீடியோ கேசட் அதாவது இது வந்து பாட்டு கேட்குற கேசட் இட்ஸ் ஜஸ்ட் ஆடியோ கேசட் வீடியோ கேசட் வந்து இதுதான் மண் எவ்வளோ ஹியூஜ் பெருசாக இருக்குன்னு இது சைனி இந்த மாதிரி வீடியோ கேசட் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட மெமரிபிள் ஒரு மூமெண்ட்ஸ் தான் இதில் தான் வந்து இந்த கல்யாணத்தோட வீடியோ ஆல்பம் படம் வரைக்கும் இதில் போட்டு பார்க்கலாம் டெக் இதில் வந்து படம் பார்க்கலாம் நம்மளோட வீடியோஸ் பார்க்கலாம் இது வந்து டெக் டிவி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிவிடி இது வந்து இதுக்கு அதுக்கப்புறம் இந்த டெக் இருக்கையா இதுக்கப்புறம் வந்து வெர்ஷன் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா சீடி போட்டு பார்க்கலாம் டோப் இதில் சீடி போடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிஃபோன் தான் நோட் டச் ஃபோன் பட்டன் ஃபோன் இந்த டெலிஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டெக்னாலஜியான ஒரு டெலிஃபோன் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியும் ஈஸியாக டயட் பண்ணலாம் கட் பண்ணலாம் ரொம்ப டெக்னாலஜியாக இருக்குது நம்ம இந்த காலத்தில் வச்சுருக்கிற மாதிரி இதில் வந்து நம்பர் பண்ணுற டயல் தெரியும் ரொம்பவும் டெக்னாலஜியான ஒரு ஃபோன் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து டெலிஃபோன் தான் அந்த காலத்து டெலிஃபோனில் ஜஸ்ட் வெறும் நம்பர் தான் இருக்கும் டயலிங் கூட கிடையாது அந்த டயல் பண்ணுறது ஸ்பீக்கர் அது கூட கிடையாது இப்படி ஆன் பண்ணுறது இப்படி ஆஃப் பண்ணுறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமண பத்திரிகைனா இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆனோடனே இப்போ பாருங்களா எங்கள் கொள்ளுதாத்தா பேர்லாம் போட்டிருக்கு இது வந்து எங்கள் தாத்தாவாத்தோட திருமண அழைப்புதல் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி நம்ம இந்த காலத்தில் விநாயகர் கோல்டன் கலர்லலாம் வச்சு பூலாம் வச்சுருப்போம்ல அந்த காலத்தில் சும்மா இப்படி இப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில் திருமண வாழ்த்து இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க அனுப்புனது இது வந்து மூக்காயின்னு சொல்லிட்டு யாரோ அனுப்புனாங்க போல் இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் ஒருத்தவங்க அனுப்புனாங்க இப்படி தான் நம்ம வந்து திருமண வாழ்த்து அனுப்பியிருக்காங்க அந்த காலத்திலேயே பட் நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் சும்மா வாட்ஸ்அப்லே ஏ ஹாப்பி ஆனிவர்சரி மாச்சா ஹாப்பி ஆனிவர்சரி டி அப்படின்னு அனுப்பிச்சிடுறோம் அந்த காலத்துலலாம் 1997ல் லைசன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் இது வந்து எங்கள் தாத்தாவோட லைசன்ஸ் லைசன்ஸ் வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து கார்டு ஒரே ஒரு கார்டு தான் பட் அந்த காலத்தில் ஒரு பெரிய புக்கு இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த லைசன்ஸை நம்ம ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே இந்த காலத்துலலாம் வந்து குரூப் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது அந்த காலத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து எங்கள் தாத்தாவோட காலேஜ் குரூப் ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்னால இந்த குரூப் ஃபோட்டோட ஃப்ரேம் பாருங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி தான் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 90s காலத்தில் ஒரு யூஸ்க்கு இத்தனை டிவைசஸ் இருக்குது பட் இந்த காலத்தில் எத்தனை டிவைஸும் ஒரு ஃபோன் சாப்பிட்டுருச்சு இப்போல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன்குள்ளேயே நம்மளாம் சுருங்கி இருக்கோம் எல்லாமே செல்ஃபோனில் இருக்குது பட் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை டிவைஸ் வச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பட்ட உங்கள் எல்லாருக்குமே இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மெமரியோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் கவின் மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது உங்கள் கவின் மலர் பாய்